வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்சம் கூட தேங்காயை சேர்க்காம பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே டேஸ்ட்ல தேங்காய் சட்னி இருக்க மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிருங்க. சோ அத நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தேங்காய் சேர்க்காம சட்னி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் வந்து நிறைய சட்னிக்கு தேங்காய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, இந்த சட்னி எப்படி செய்யுதுங்கிறத டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணதுக்கப்புறமா அந்த எம்டி பேன், அதாவது எதுவுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஒரு ட்ரை பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நிலக்கடலை பிடிக்காது, ஸ்கிப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையே வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் வறுத்த நிலக்கடலை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிலக்கடலை வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதோடைய தோலெலாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை லைட்டாக வறுத்துட்டு இதோடைய தோலை நீக்கி வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ அந்த கடாயை சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா ரஃபாக. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது மட்டும் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாயை வந்து 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் எடுத்து வச்சுருக்க, வெங்காயம், கருவேப்பிலை, குட்டியாக புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சட்னி ரொம்ப நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து 2 கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை, சும்மா ஒரு அளவுக்கு வதங்குச்சு, அந்த கலர் மட்டும் மாறுச்சு அப்படின்னா போதுமானது. பாருங்கள் இப்படி லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே இதை வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம நிலக்கடலை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து தோல் வந்து 1-2 நான் நீக்கி வச்சுருக்கேன். ஃபுல்லாக தோலை நீக்கணுன்ற அவசியம் இல்லை. 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. நீங்கள் வந்து நிலக்கடலை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலையே ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். அதாவது ஒரு அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் குறக்கறப்பாக அரைச்சின்னா அந்த தேங்காய் சட்னி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், எந்த வித டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் இருக்காது. நீங்கள் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும். நிலக்கடலை சேர்க்கும் போது இந்த நிலக்கடலை சட்னிலாம் இருக்கு இல்லையா, அதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேம் அதே பேன்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை மட்டும் விட்டு தாளிச்சுக்க போகிறேன். ஸோ வேறு எதுவுமே நான் தாளிப்புக்காக சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கடுகு கருவேப்பிலையோடு நிப்பாட்டிக்கிறேன். அவ்வளோதான், சேர்த்து தாளிச்சுட்டு இது ஒரு லைட்டாக ஒரு கலந்து விடுங்க. நம்மளுடைய சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சேர்க்காமல். கூடவே பார்த்திங்க அப்படின்னா அமேசானோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3-4 வரைக்கும் வந்து கவுண்ட் அண்ட் டீல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட் 5 வந்து ப்ரைம் இயர்லி அக்சஸ், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 6-10 வந்து கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல். ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ப்ரைம் மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அமேசான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஜவேரி பியர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியில் வந்துட்டு பாசி வச்சுருக்கு, நடுவில் வந்து ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க. அந்த டாலரில் வந்து க்ரீன் அண்ட் ரெட் கலரில் வந்துட்டு நிறைய ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒயிட் கலரில் வந்து குட்டி குட்டியான அந்த பாசி மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த பியர்ஸ் எல்லாமே. ஸோ இது மாதிரி வந்து பின் பண்ணி ரொம்ப நீட்டாகவும் சேஃபாகவும் நமக்கு வந்து பேக்கேஜ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 4 ரேட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிவ்யூஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி ரிவ்யூவும் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பையிங் லிங்க் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து கூடவே ஸ்டெட்டும் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ரொம்ப மேட்சிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சுடிதார் போட்டு நெக்கை ஒட்டி க்ளோஸாக நம்ம போட்டுட்டு போகிறப்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்பவே ப்ரெட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த செயின் இந்த
டாலர் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்க ஒரு சோக்கர் டிசைன்லேயே வந்துட்டு பாசி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்கங்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. த்ரெட்டு வந்து நமக்கு பின்னாடி வந்து த்ரெட்டு வந்துடுது. ஸோ நாட் வந்து நம்ம த்ரெட்டில் வந்து நமக்கு வரதுனால ஒரு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நெக்கெலாம் வந்து பிளாக் அண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோவா வராது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தலாம். இது வந்து யூபெல்லா அப்படின்ற ஒரு பிராண்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சுடிதார் இது மாதிரிலாம் போகிறதுக்கு ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது கூடவே செட்டாக ரெண்டு பேங்கிள்ஸ் கொடுத்துட்றாங்க. பார்க்கவும் அந்த பேங்கிளுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹேண்ட்மேடு, அதாவது த்ரெட்டில் வர மாதிரி ஹேண்ட்மேடில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஹேண்ட்மேடு அப்படின்னு எனக்கு தெரியல, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெட்டுமே பார்க்க ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே வந்து மயில் டிசைனும் கீழே வந்து ஜமிக்கியும் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கீழே வந்து நம்ம செயின் போட்டு கீழே போட்டிருக்கப்ப உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புத்தர் ஃபோட்டோ மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் வந்து இது மாதிரியான டாலர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட இருக்க இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு பேங்கிளுமே வந்து நம்ம கையில் வந்து ஸ்டெயின் பண்ணி அமுத்துனா கூட அமுத்த முடியல, வளையல, அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரிப்பாகவும் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம இது வந்து இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் கருத்து போகவும் போகாது, ஒரு 4-5 ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம தாராளமாக அட்டன் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ரேட் எல்லாமே உங்களுக்கு அங்கங்கே நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்மியான ரேட்டில் வந்து சூப்பரான ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கூடவே செட்டாக பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து ஜமிக்கியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பை லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து சசி ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செயின் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு டாலர் செயின் மாதிரி. ரேட் வந்து 649, சூப்பரான ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அந்த செயின் மாடலில் வருது. பின்னாடி நம்ம போட்டுக்கிறதுக்குமே வந்து செயின் டிசைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம நெக் ஒட்டி கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இல்லை கீழே டாலர் செயின் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் செயின் டிசைனில் கொடுத்துட்டு கீழே வந்து டாலர் கொடுத்துருக்காங்க. அந்த டாலரில் வந்து அவ்வளோ க்யூட்டான குட்டி குட்டியான ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்டோன்லாம் விழுகவே விழுகாதுங்க. கீழே அதே மாதிரி சின்ன சின்ன அந்த பியர்ல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவுமே பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த செயினில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனால் கூட அவ்வளோ கிராண்ட் அண்ட் பிரிட்டியாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்டைலிஷாகவும் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சைடெல்லாம் அரும்பு வச்ச மாதிரியான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்குது, ஒரு கோல்டு செயின் மாதிரியான லுக் கொடுக்குது. ஸோ ஒரு கோல்டு ஃபினிஷிங் லுக்கில் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த செயின் பார்க்குறதுக்கு. வெயிட்டுமே வந்து ரொம்ப வெயிட் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்க்கணுன்னா ஓரளவுக்கு வெயிட் இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ரேட் அண்ட் ரிவ்யூஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்மே வந்து சசி ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்லேருந்து தான், பிராண்ட்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் குர்தாஸ்லாம் போட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இது போட்டு போகிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கூட வந்து ரெண்டு ஸ்டெட் ஒரு செட் ஜெமிக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெமிக்கியுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி நமக்கு ஃபீல் இருக்குது, ரொம்பவே லுக் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து கலர்ஸ் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது, கோல்டன் லுக்கில் ஒரு கலரு, இது வந்து சில்வர் லுக்கில் உள்ள கலரும் இருக்குது. நான் சில்வர் லுக் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே பார்க்க ரொம்பவே ட்ரெண்டியாக ரொம்பவே அழகாக ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது, ஃப்ளாட்டாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ செயின்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவழுப்பாக, அதை நம்ம கழுத்தில் போட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே குத்துற மாதிரியோ அது மாதிரியான எந்த ஃபீல்மே இல்லாத மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனில் இருக்குது. உள்ளுக்குள்ளேயுமே அந்த நிறைய டிசைன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்குது, பார்க்க ரொம்ப லுக் அழகாக இருக்குது. ஸோ ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி ஃபினிஷிங்கில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பை லிங்க் யூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மே நம்ம பார்க்கக்கூடியது வந்து யூபெல்லா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து பார்க்குறோம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரெட் கலெக்ஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திலுமே உள்ள ஃபுல்லாகவே த்ரெட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய பாசி வச்சு கூடவே வந்து டிசைன்ஸ் வந்து சைடில் எல்லாமே வந்து ஒரு ஜுவல்லரி அண்ட் ஆன்டிக் ஜுவல்லரி டிசைன்ஸில் வந்து சைடில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு லாங் குர்தாஸ்லாம் போட்டு போகிறோம் அப்படின்னா போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கொக்கி மாடல் வரும் இல்லையா ஜமிக்கு, ஸோ அது மாதிரி கொக்கி மாடல் உள்ள ஸ்ட்ரெட்டு கொடுத்துருக்காங்க. சைடு எல்லாமே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி சுற்றிலுமே இருக்குது. குட்டி குட்டி பேர்ல்ஸ் வச்சுருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கு. பட் உள்ளே வந்து நமக்கு வந்து அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாசி டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. சுற்றிலுமே மேலே வந்து பின்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரெட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி குக்கி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. காதில் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் இருக்குது. சுற்றிலுமே வந்து இந்த ஸ்டெட்டில் உள்ள டிசைன் வந்து இந்த சுற்றிலுமே வருது. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் கலராக ஒரு ரோஸ் கலர், ஆரஞ்ச் கலர், ஸோ இது மாதிரி வச்சு கொடுத்துருக்கப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பாசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் பாசி தான் இது. இது வந்து பிளாஸ்டிக் பாசி தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. பட் வெளியில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கனால போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ட்ரெண்டியாகவுமே இருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தலாம். ஸோ இது வந்து சுக்கி ஃபேஷன் அப்படின்ற ஒரு கலெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோக்கர் டிசைன் மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேஷனான ஒரு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ 276 இவ்வளோ ஒரு ப்ராடக்ட் ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ள வந்து சின்ன சின்ன மைல்டான ஒரு பிளாஸ்டிக் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ப்ரெட்டியாக இருக்குங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரியான ஜுவல்லர்ஸ் எல்லாமே. தோடு பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்துருக்க ஸ்ட்ரெட் வந்து அந்த அளவுக்கு நல்ல ரிச்சான ஒரு சூப்பரான ஸ்டைலிஷாக இருக்குங்க. ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிறப்ப 276 ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம போட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்றது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்களாக சொல்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஒரு சூப்பரான ஒர்த்தியான ஒரு 276 உண்டான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நெத்திச்சுடியில் மட்டும் ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து செயின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் வந்து பாசி கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, போட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சோக்க டிசைனில் இருக்கனால ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஜுவல்லரி தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ள ஸ்டோன்ஸ் இருந்தாலுமே கீழே பாசிலாம் கொடுத்துருக்கனால நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். காதில் நம்ம அணிஞ்சிக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளான ஒரு மாடலில் இருக்குது. ஸோ பார்க்க கிராண்டாக இருந்தாலும் கிராண்ட் லுக்கில் இருக்குது. கிராண்ட் லுக்கில் இருந்தாலுமே நம்ம போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஒரு சாரீலாம் நம்ம பட்டு சாரீலாம் கட்டி போட்டோம்னா பார்க்க ரொம்ப ரிச்சாக தெரியுமா, ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுனா கீழே பை எங்களுக்கு இருக்குது, யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷைனி டிவா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய டைம் கேட்ட ஒரு ப்ராடக்ட். ஷிவானி வந்து ஆல்ரெடி வாங்கினேன், ஷிவானிக்கு நான் கொஞ்ச நாள் போட்டிருந்தேன். ஒரு லைவில் கூட ஷிவானி போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இதை வாங்கி மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே போட்டுக்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலுமே குட்டி குட்டி மைனூட் ஸ்டோன் பெரிய பெரிய ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோலாம் சீக்கிரம் விலகவே இல்லை. ரொம்ப நாள் கூட நாங்கள் ஷிவானி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. சேம் அதே ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், அதாவது ஒரு லைட் பிங்க் உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது கொஞ்சம் டிம்மாக தெரியுது, பட் நேரில் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக ப்ரெட்டியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெட்டுமே கூட வந்து நெத்திச்சுடியுமே கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த ஸ்ட்ரெட்டில் வந்து குட்டி குட்டியான சின்ன ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டோன்லாம் அந்த அளவுக்கு சீக்கிரம் விழுகவே இல்லை. லைட் ஆன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு கலர் ரொம்ப க்ளீனாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லைட் ஆன் பண்ணோம்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கனால கொஞ்சம் லைட் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உள்ள கலர் வந்து லைட் பிங்க். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே லிங்க் யூஸ் பண்ணி நிறைய கலர்ஸ்மே நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இதுவுமே ஷைனி டிவா ஃபேஷன் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் இருக்கும். பார்க்க ரொம்பவே ப்ரெட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போகும்போது நிச்சயமாக இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ரேட்டில் தான் நம்ம போட்டு போகிறோன்ற ஃபீலே நமக்கு இருக்காதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு லாங் டெம்பிள் ஜுவல்லரியும் மேலே ஒரு சின்ன டெம்பிள் ஜுவல்லரியும் போட்டுக்கிற மாதிரி, கீழே நம்ம ஹாரம் போட்டு மேலே ஒரு நெக்லஸ் போட்டுக்கோலையே அந்த ஃபினிஷிங்கில் அந்த மாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது. பார்க்க நிஜமாலே சொல்லணும்னா இது வந்து ஒரு கவரிங் அப்படின்ற வந்து யாருமே வந்து
நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றிலுமே சாமி கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மி வச்சுருக்கு. ஸோ அந்த லக்ஷ்மி பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு எதுவுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி நமக்கு எதுவுமே இல்லை. பார்க்குற ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபினிஷிங்குமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பாசி வந்து இடையில உங்களுக்கு ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி வந்திருக்கு. ஸ்டெட்டுமே வந்து உங்களுக்கு சேம் அதே சாமி மாதிரி வச்சு சேம் அதுக்கு மேட்சிங்கான ரெண்டு ஸ்டெட்டுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெலக்கோட கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்டின் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.